வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, முகத்தில் வந்து நிறைய பேருக்கு வந்து சுருக்கம் இருக்கும். அதாவது ஒரு 30-35 ஏஜ் தாண்டின பின்னாடியே அந்த முகத்தில் வந்து லைட்டாக சுருக்கம் ஆரம்பிக்கும். அந்த சுருக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நம்ம வீட்டில் நிறைய க்ரீம் வந்து இப்போ விற்கிறாங்க, நிறைய வந்து சரி பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி க்ரீம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கும் ஒன்றும் இல்லை, வேப்பிலை மட்டும்தான். ஆவி பிடிக்கிறது, ஆவி பிடிக்கிறது மட்டும்தான் அதுக்கு நல்ல சரியான வழி. ரெண்டு டைப்பு, அதாவது வேப்பிலை, எலுமிச்சம்பழம், ஆரஞ்சு, இது வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து உங்களுக்கு எது உங்கள் ஃபேஸ்க்கு இப்போ சப்போஸ் எதுவுமே சேரலை அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், வெறும் சுடுதண்ணியை மட்டும் வச்சாலும் நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதில் உங்கள் முகத்தில் வந்து வேர்த்து அந்த துருநீர் வெளியில் இறங்கும். நீங்கள் வேப்பிலை போட்டு வேப்பிலை மஞ்சளை போட்டு ஆவி பிடிக்கிறதுனால நிறைய நன்மை இருக்குது. ஏன்னா பரு இருக்கிறது மாறும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து அந்த துருநீர் இருக்கனால மட்டும், கெட்ட நீர் இருக்கனால மட்டும்தான் ஹோல் அடைச்சி அதனால வந்து பரு வரும், கருப்பு புள்ளி எதாவது மச்சம் மாதிரி நிறைய பேருக்கு வந்து விழுவும். இதெல்லாம் வந்து இதனால மட்டும்தான். இதுக்கு வந்து நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா நல்லா சரியாகும். நிறையா இப்போ ஆஃபீஸ்லேயே வந்து ஸ்டீம் ரூம்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும், அது வந்து ஃபுல் பாடிக்கு இதில் இருக்கும், பியூட்டி பார்லர்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா வீட்டில் நல்லா வந்து ஒரு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். ஆனால் கொதிக்க வச்சு ஒரு பிளேட் போட்டு மூடி, இப்போ ஜலதோஷம்னா நம்ம ஆவி பிடிப்போம்ல, அது மாதிரி பிளேட் போட்டு மூடி இது வந்து வேப்பிலையை போட்டு மஞ்சள் போட்டு மொதல் ஒரு டைம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இப்படி மாறி மாறி வந்து செய்யலாம். கண்டிப்பாக இது வந்து லேட்டாக வந்து ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, இவங்க ஃபேஸ் நல்லா வலுவலுன்னு இருக்கே, சைனிங்காக இருக்குது, நமக்கு அப்படி இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுறப்ப உங்களுக்கும் அந்த சைனிங் வந்து உங்கள் ஃபேஸில் வந்து கொடுக்கும். இது ஏன்னா உங்கள் ஃபேஸை வந்து அன்ஈவனாக இருக்கிற ஃபேஸை வந்து நல்ல ஈவனாக மாற்றிடும். நல் இதை நீங்கள் ஆவி பிடித்த பின்னாடி ஒரு ஐஸ் கட்டி இருக்குல்ல, ஐஸ் கட்டி வந்து ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சுக்கோங்க. கட்டி வச்சுட்டு அப்படியே மெதுவாக உங்கள் ஃபேஸை வந்து தடவுங்க, தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தொடங்க நல்லா வேர்க்கணும். வேர்த்து உங்கள் ஸ்கின்ல இருக்க நீர் இறங்கி அப்போ தான் புது ஸ்கின் வந்து உருவாகும், நல்லா நீட்டாக இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு வலுவலுன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாநிலமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து சைனிங்காக தெரிவிங்க. வெளியில் கலரே கம்மியாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வெளியில் தெரிகிறது சைனிங்காக தெரிவிங்க. இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி, நம்ம ஹோம்லேயே பண்ணுற ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் டூ டேஸ் ஒன்ஸோ ஆவி பிடிக்கிறதுல எதுவுமே தப்பு இல்லை. வெறும் சுடுதண்ணியை கூட வச்சு நீங்கள் முகத்தை இட்லி தட்டி தீட்டி வைப்பாங்கள்ல, அந்த தண்ணி வந்து சுட சுட இருக்கும், அப்போ கூட நீங்கள் காமிக்கலாம். காமிச்ச உடனே உங்கள் முகத்துலேருந்து ட்ராப்ஸாக வெளியில் வரும் தண்ணி, அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். அப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா இருக்கும், சைனிங்காக. இதை நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். எதையுமே வந்து எந்த ரிசல்ட்டுமே உடனே எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 1 மந்த்தாவது நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து சேஞ்ச் தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.